சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. வார்னர் சால்மன் என்ற அமெரிக்க ஓவியர் வரைந்த ஹெட் ஆஃப் ஜீசஸ் என்ற படம் உலக புகழ்பெற்ற ஓவியம். ஏனெனில் அந்த படம் 500 மில்லியனுக்கும் அதிகமாக உலகமெங்கும் விற்கப்பட்டிருக்கின்றன. இந்த படம் 1940 அவரால் வரையப்பட்டது. 1917 இந்த இளம் ஓவியருக்கு நிணநீர் கணுவில் எலும்புருக்கி நோய் பாதிப்பு உள்ளதாகவும் அதற்கு அறுவை சிகிச்சை மிகவும் அவசியம் என்றும் டாக்டர்கள் கூறிவிட்டனர். அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் 3 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்றும் சொன்னார்கள். டாக்டரின் இந்த வார்த்தைகளை கேட்டு சால்மன் மிகவும் பதட்டத்துடன் வெளியே வந்தார். ஏனெனில் அவர் நன்றாக பாடும் தாளந்து கொண்ட ஒரு பெண்ணை சமீபத்தில் தான் திருமணம் செய்திருந்தார். அப்போது கர்ப்பமாக இருந்த அவருடைய மனைவி சால்மனின் டாக்டர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கலக்கமடையவில்லை. மாறாக அவள், நாம் இந்த 3 மாதமும் விடாமல் தேவனை ஆராதித்து பாடுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம், தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்று கூறி உற்சாகப்படுத்தினாள். நாம் அனைவருமே தேவன் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு கற்பனை செய்து வைத்திருப்போம் அல்லவா? ஓவியர் வார்னர் சால்மனும் வேதவசனம் சொல்லுகிறபடி தேவன் பூமியின் கடையாந்தரங்களை எல்லாம் படைத்தவர், அவர் அவைகளை ஆளுகை செய்கிறவர், அவருடைய மகாபலத்தினால் அவைகளை நிற்க பண்ணுகிறவர் என்று அறிந்து தேவனை ஒரு பலசாலியாகவும் ஆளுமை திறம் நிறைந்தவராகவும் நல்ல குணாதிசயங்கள் கொண்டவராகவும் சித்தரிக்கும்படி ஒரு படம் வரைந்தார். அதுதான் த ஹெட் ஆஃப் ஜீசஸ் என்று பெருமையாக பேசப்பட்ட சால்மனின் ஓவியம். இந்த ஓவியங்கள் இன்றும் பல கிறிஸ்தவ வீடுகளில் தொங்கவிடப்பட்டுள்ளன. பிரியமானவர்களே, இந்த ஓவியங்கள் நாம் வணங்குவதற்கு அல்ல. சால்மன் தன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நினைத்து ஆராதித்தாரோ அவைகளின் வெளிப்பாடுகளைத்தான் ஓவியமாக வரைந்திருந்தார். தேவனின் மகாபலத்தை நினைத்து அவரை ஆராதித்தது சால்மனின் பலவீனத்தை மாற்றியது. எந்த அறுவை சிகிச்சையும் தேவைப்படாமல் அதன் பின்பு அவர் அநேக வருடம் உயிரோடு இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் பல தேவைகளும் குறைவுகளும் இருக்கலாம். பலரும் உங்களை குறித்து பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். நீங்கள் தேவனை எப்பேற்பட்டவராக நினைத்து ஆராதிக்கப் போகிறீர்கள். உங்கள் குறைவுகளையெல்லாம் பார்த்து கொள்ளும் ஏகவாயீரை நீங்கள் ஆராதியுங்கள். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, சமாதானம் இல்லையா, எகவா ஷாலோம் எனும் நாமமுள்ள நம் தேவனை ஆராதியுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். என் வயோதிப நாட்களில் நான் தனியாயிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நினைக்கிறீர்களோ, எகவா ஷம்மா எனும் நாமமுள்ள நம் தேவனை ஆராதியுங்கள். அவர் உங்களோடு கூடவே இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட இருக்கிறேன் என்றவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கும் நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆகவே நம் தேவனை நாம் ஆராதிப்போம், நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். God bless you. Have a blessed day.